எல்லாமல்ல அருள்மிகு நாக தேவதையம்மன், எல்லா வழி அந்த நெடுமுடி கைலாசநாதர் பிரசன்னாய சங்கரதாஸ் சுவாமிகளுடைய அருள் பெற்று வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி, இந்த காலை எழுந்து எனது பணிபுரைகளை முடித்து வேடிக்கை கிளம்பி எப்படி வேட்டையாடி வருகின்ற மார்க்கத்திலே வேள்விமலை சாரல் ஓரத்திலே ஒரு அழகான மான் ஒன்றை கண்டேன். மானை கண்ட நேரத்திலே மானை பிடிக்க வேண்டும் என்ற ஆசை கொண்டு மானிடம் நெருங்கினேன். மானாகப்பட்டது மிரண்டு ஓட மானோட நானோட மானோட நானோட மானோட நானோட மானோட நம்ம நின்று கொண்டிருக்கக்கூடிய மேலூருக்கு அருகாமையிலுள்ள திருவாத ஊர்ல சிவபாத இருதயருக்கும் சம்புவாத சரீதருக்கும் சிவஞான வதிக்கும் மகனாக பிறக்கார். யாரு? மாணிக்க வாசக பெருமான். பிறக்கும் பொழுதே அவருக்கு மாணிக்க வாசகர் என்ன பேரா? திருவாத ஊரார் அப்படிங்கிற பேர். அந்த ஊர்லயே உள்ள தெய்வத்தோட பெயர் நாமம் அது. ஆமா, திருவாத ஊரார். ஊர் வேற அதுதான் வாத ஊரார்ன்ற பேரு. அரிமர்த்தன பாண்டியன்ட்ட மந்திரியாக இருக்கிறார். அவர் குதிரை வாங்கி வரத்தோட சொல்லி காசு கொடுத்து விட்டார். இவர் குதிரை வாங்குறதுக்காக போனார். எங்க போறார்? எங்க போனாருனாக்க இன்னைக்கு ஆவுடையாருன்னு சொல்றான். அந்த பேரு திருப்பெருந்துறை என்று சொல்லக்கூடிய ஆவுடையார் வழி தொண்டைக்கு போன வழியில
அப்படி போகும்போது அந்த இடத்துல குருந்த மரத்து நிழல்ல இறைவன் வந்து அவருடைய சரசில பாதம் பதித்து ஆட்கொண்டார். ஆதி கைலாசநாதர் ஆலயத்தை காட்டி இது ஒரு கோயில கட்டுறான். ஆதி கைலாசத்தை யாரு கட்டினார்? ஆவுடையார் பெருகில்ல கோயிலுக்கு. ஆவுடையார் கோயில்ல இப்ப இருக்கிற கோயில் நகரத்துக்கு உள்ள இருக்கு. அதாவது மரங்கள் இல்லாமல் கற்கல்லாலேயே அமைந்த ஒரு அருமையான ஒரு ஆதி கைலாசநாதர்னா அந்த வெள்ளாற்றை ஒட்டி அந்த கோயில் இருக்கு. அந்த கோயிலை காட்டி ஆதி கைலாசநாதர் ஆலயத்தை காட்டி அது மாதிரி இந்த இடத்துல ஒரு ஆலயத்தை எழுப்பின உடனே கொண்டு குதிரை வாங்க போன காசு அப்புறம் கோயில் கட்டி முடிச்சிட்டார். சிவனுடைய சொத்தை யாரெல்லாம் அபகரித்துக் கொள்கிறார்களோ அவருடைய வம்சம் தடைக்காது. அதனாலே தானே சிவனுடைய ஆலயத்துக்கு சென்றால் கூட அந்த கையிலே உள்ள விபூதியை கூட நான் எந்த சொத்தையும் எடுத்து செல்லவில்லை என்று இந்த கையை தட்டி வணங்குவது அதனால தானே சண்டிகேஸ்வரர்கிட்ட போய் அப்படித்தானே தட்டி வணங்கிட்டு வரோம். அதுதானே காரணம் இல்ல அவர் சொல்லிச்சாமியா எடுத்து செல்லவில்லை கணக்கு பிள்ளை இல்லையா அவரு. அதனால சிவனுடைய சொத்தை நான் எதுவுமே எடுத்துக்கிட்டு போகல அப்படின்னு சொல்லுவதன் காரணமாக கையை தட்டி வணங்கி வருவது வழக்கம். ஆனால் அங்கே என்ன வாங்க வந்தாரு? குதிரையை வாங்க வந்த பொற்காசுகளை ஆலயம் கட்ட சொல்லுகிறாரு. அது யாருடைய சொத்து? இது நானே போட்டதை என்கிட்ட நீங்க திருப்பிட்டு வருது. திரும்ப சொல்லுங்க பாப்பா. அது அப்படின்னு கேட்டியா? இது அப்படி கிடையாது. நான் தான் பல மேடைகள்ல எல்லாத்தையும் கேட்டேன். சிவன் சொத்து குடநாசம் சொல்றான். சிவனுடைய சொத்து அந்த காசு வாங்க கொடுத்த காசு, குதிரை வாங்க கொடுத்த காசை சிவபெருமான் வந்து எனக்கு கோயில் கட்டுறான்னு சொல்றாரு. இது வந்து மன்னர் மக்களுடைய பணத்தை சிவபெருமான் எடுத்துக்கிறது நியாயமா அப்படின்னு ஒரு இதுக்கு என்ன ஒரு இதுனாக்க ஒரு 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 இடம் மட்டும் வைக்கிறேன், முடிஞ்சா உங்களால கண்டுபிடிச்சு பாருங்க. அரிமர்த்தரும் பாண்டியனுடைய முற்பிறப்பு என்ன, அவன் எங்க பிறந்தான், அவன் என்ன பண்ணனேன், சிவனுடைய சொத்தை சிவனுடைய சொத்தை அவன் எப்படி எடுத்தான், எப்படி சிவபெருமானுடைய சொத்தை அரிமர்த்தன பாண்டியன் எடுத்தானோ அவனிட இருந்து திரும்ப இவர் வரவு வச்சாரு. இதுக்கு ஒரு கதை, இதுக்கு ஒரு கதையே இருக்குது, அதுக்குள்ள போய் நீங்க பாத்துக்கங்க. அதான் சொல்லிட்டு அரிமர்த்தன பாண்டியனுடைய முற்பிறப்பு, முற்பிறப்புல சிவனுடைய சொத்தை அவன் அபகரிச்சான், அடுத்த பிறப்புல அவனுடைய சொத்து சிவபெருமான் கோயில் கட்ட சொல்ற. இப்ப கோயில் கட்டியாச்சு, எங்கடா குதிரை வாங்க கொடுத்த காசை கோயில் கட்டிக்கிறீங்க, எப்படா குதிரை வரும் போய் கட்டுவாங்கடான்றான். போய் கேட்டாங்க, அவர் என்ன சொன்னாரு, ஆவணி மாதம் 3 லட்சத்திரத்தனைக்கு குதிரை வரும்னு சொல்லிட்டார். எல்லா வழியில அந்த ஆத்மநாத பெருமானே வாக்கு கொடுக்க சொல்லிட்டார். ஆவணி மாதம் 3 லட்சத்திரம் அவடைய அவர்களுக்கு அருகாமையில் உள்ள நரிக்குடின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நரிகளை பூரா அந்த ஊருக்கு ஏன் நரிக்குடின்னு பேர் வந்துச்சுன்னா அந்த இடத்துல தானா அந்த நரிகளை பூரம் பரிகளாக மாத்துறார், குதிரையை மாத்துறார். குதிரை சேவகனாக மதுரைக்குள்ள வரும்போது அதை படிக்கும் போது எவ்வளவு இதாக இருந்தது. அப்படியே அந்த மதுரை மாநகரத்தில் உள்ள மக்கள் பூரா ஆச்சரியப்பட்டாராம், இப்படிப்பட்ட ஒரு பேரழகன் இந்த உலகத்தில் ஒருத்தர் உண்டா அப்படின்னு. குதிரை சேவகனாக சிவபெருமானை குதிரையை அமர்ந்து வர்ற அப்படி வந்தவன அரிமர்த்தன பாண்டியனை பார்த்து, ஐயா குதிரையை இப்ப நல்லா பரிசோதனை பண்ணி பார்த்துக்க, கயிறு மாத்தியாச்சுன்னா அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, கயிறு மாத்தியாச்சுன்னா அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு ஆச்சு. இப்ப குதிரையில புறம் பார்த்தா அதாவது சவுதி அரேபியன் குதிரை மாதிரி இருந்துச்சான். உடனே எல்லாம் கயிறு மாத்தியாச்சு, கொடுத்தாச்சு, கொண்டு போய் கட்டியாச்சு. இரவு 12 மணிக்கு இந்த நரி அந்த குதிரையா இருந்தது கூட திரும்ப நரியா மாறிடுச்சு. மரியா மாறி இருந்த தொழுவத்தில் இருந்த குதிரைகளையும் கடிச்சு போட்டு விட்டு இந்த நரியெல்லாம் அந்த இடம் எந்த இடத்துல, ஆமா நரிகளெல்லாம் தத்தி நரிகள் ஓடியதுனால அதுக்கு தத்த நரின்னு பேர் வந்துச்சுனாங்க. உடனே என்ன பண்ண பாண்டிய மன்னன், அதாவது மாணிக்க வாசக பெருமான சின்ன கேள்வியை கேட்டேன்னா நண்ட புடிச்சவன் காலை உடிச்சமான எனக்கு சுருக்கமா பதில் சொல்றாங்க. நீங்க என்ன படிச்ச பிராந்த கூட அப்படியே ஒப்பிக்க போல இருக்கு, அதனால பொறுமையே மேல இல்லல்ல. நீங்க கேட்டதுக்கு என்னவோ அதுதான் நான் சொல்லிருக்கேன், அதுதான் சுருக்கமா சொல்லல. அப்புறம் அவர் அங்க போனாரு, திரும்ப நரி வந்து பரியா மாறுச்சு, பரி நரியா மாறுச்சு, அப்புறம் சிவன் திரும்ப வந்தாரு, நிறுத்தி வைக்கப்பட்டு தண்ணி கொடுக்கப்பட்டு, அதெல்லாம் நான் கேட்கலங்க.
மாணிக்க வாசகருடைய பெருமையை ஒரு சில வார்த்தைகள் நம்ம பேசலாம். அவருடைய மன்னிப்பு வந்திருக்கோம் இல்லையா? இறைவன் நம சிவாயா வாழ்க, நாமென்றால் வாழ்க, இனிப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க, கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க, ஆகமம் ஆகிய என்று அன்னிப்பான் தாழ் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க அப்படின்னு அவருடைய நமச்சிவாயனுடைய மந்திரத்தை அதிகமாக பாடினாரு. அவருடைய புகழை நம்ம ரெண்டு வார்த்தை பேசணும் இல்லையா? பேசாம போனோம்னா நம்ம பாடினார் அப்படின்னா அவரே அவரை சொல்லிக்கிறாரு, நான் ஒரு புலையன், ஒரு நாயன், நான் வந்து இறைவனுடைய திருவடியை அடையக்கூடிய தகுதி என்கிட்ட இல்ல அப்படின்னு அழுது 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 பாடியதனாலேதான் அவர் வந்து பாடலை எழுதி வாசப்படியில வைத்து விட்டு ஜீவஜோதியாக உள்ளுக்குள்ள போனார் அப்படின்னு சொல்லும்பொழுது புராணம் சொல்லுது. ஆனா அவருடைய சமாதி இங்க இருக்கதாக சொல்லப்படுகிறாரு, அது எந்த அளவுக்கு உண்மை? அது அவருடைய சமாதியோட அப்புறம் அவர் வந்து அதாவது சிதம்பரத்துல எல்லா வல்ல நடராஜ பெருமானுடைய சன்னதிக்கு உள்ள போனவர் அங்கேயே ஐக்கியமாயிட்டார். இங்க இருக்கிற சமாதி இல்ல, அவர் வாழ்ந்த இல்லம், அவர் இருந்த வீடு, அவர் வாழ்ந்த இல்லம் தான் திருவாதூர்ல அவருடைய நினைவு இல்லமாக போற்றப்படுது. அவருடைய இது இல்ல ஒரு விஷயங்க நான் என்ன சொல்றேன், இப்ப நாக தேவதைக்கு இந்த நாடகம் அதை பத்தி பேசணும் சொல்லுங்க சொல்லுங்க. Thank you.
பாசிச்ச கைய சும்மா நிக்கவே நிக்காது. ஏதாவது பார்த்தா அந்த மனிதனாக வாழ்ந்திட வேண்டும் மனதில் வையடா தம்பி மனதில் வையடா மனதில் வையடா போய் காக்கா முட்டைக்கு போய் ஆளுமா டோலுமா முடிஞ்சு சொடக்கு மேல சொடக்கு போட்டு மரண மாசு போய் இப்படி போயிட்டு இருக்கு. இது எங்க போய் முடிய போதோ ஆண்டவன் கையில தான் இருக்கு. ஆனா நான் தேடி வந்த மான் இங்க தான் இருக்கு அப்படின்னு. அதாவது இந்த நாகங்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆண் நாகங்கள் தவம் இருந்து பெயர் பெற்ற தலங்கள் எல்லாம் மக்களுக்கு தெரியும். பெண் நாகங்கள் தலம் தவம் இருந்து பெண்ணாகங்கள் தலை அந்த பலம் பெற்ற தலங்களை வந்து அந்த அளவுக்கு நம்ம வந்து மக்கள்கிட்ட போய் சேரல அப்படிங்கிறீங்களா? ஆமா, அது வந்து எனக்கு ஒரு மனசுல வருத்தம். ஏன்னா இன்னைக்கு நம்ம கீழே பெரும்பலம் போறோம், திருநாகேஸ்வரம் போறோம், இப்படி நம்ம பேரையூர் போறோம். இதெல்லாம் ஆண் நாகங்கள் இருந்து பெயர் பெற்ற ஆண் நாகங்கள் தவம் இருந்து பெயர் பெற்ற தலங்கள். ஆனா இப்ப நம்ம நாக தேவதை அம்பாளுக்காக அந்த விழாவை நடத்துறோம். ஆனா பெண் நாகங்கள் தவிர்த்து பேர் பெற்ற தலங்களையும் மக்கள் மத்தியில் நம்ம அதிகமாக கொண்டு போய் சேர்க்கலாம். ஒரு உதாரணத்துக்கு ஒரு தளத்தை சொல்றேன். நம்மளை மாதிரி ஒரு நடன மாது இந்த பொம்பளை பிள்ளை என்ன பண்ணோம்னா தினந்தோறும் கையில மாலையை கொண்டு போய் அந்த இறைவனுக்கு சூட்டும். அந்த அம்மன் இறைவனுக்கு சிவபெருமான் அந்த மாதிரி ஒரு நாள் அந்த மாலையை கொண்டு போய் சிவபெருமானுடைய அந்த சிவலிங்கத்துல போட போகுது. போட போகும்போது அந்த அம்மாவுடைய ஆடை நழுவுது. இப்ப அந்த அம்மாவுடைய மானத்தை காக்க வேண்டிய கடமை இறைவன்கிட்ட இருக்கு.
இந்த பொண்ணு என்ன நினைக்குதுன்னா அப்படி தூக்கி அடிச்சு அந்த நேரம் நழுவுது. உடனே என்ன பண்றாங்கன்னா சிவலிங்கம் இப்படி சாஞ்சிருச்சு, அதாவது தலை குனிந்து வாங்கி தலை குனிந்து இறைவன் வாங்கிட்டு அந்த அம்மா கழுத்துல போட்டுச்சு, சிவலிங்கம் சாஞ்சிருச்சு. இது சோழ மன்னனுக்கு தகவல் போகும். உடனே சோழ மன்னன் என்ன பண்றான், படையெல்லாம் அனுப்பி யானைகளெல்லாம் அனுப்பி கயிறை கட்டி இழுக்கிறாங்க. எத்தனைதான் இழுத்தாலும் நிமிரவே மாட்டேங்குது, நிமிர மாட்டேன். இவரை நிமித்த முடியாத இதை என்னடா பண்றதுன்னு கேட்கல. யாருக்கு இந்த விவரம் தெரிஞ்சிச்சுன்னா குங்குளிய கடையநாயனாருக்கு தெரிஞ்சு. ஓஹோ, அவர் எப்படியாவது தெரியுமா, அவர் வந்து இறைவனுக்கு தினந்த குங்குளியம்னா சாம்பிராணி. இந்த சாம்பிராணி போடுறதே அவருக்கு வேலை, கையில இருந்த காசு பணம் சொத்து சுகம் எல்லாத்தையும் கோயிலுக்கு சாம்பிராணி ஒட்டியே காலி பண்ணிட்டாங்க. கடைசியில எதையுமே இருக்காது, பிள்ளையெல்லாம் பட்டினி. வீட்டுக்கு வருவார், அந்த அம்மா கிட்ட இருக்கிறது அந்த திருமாங்கல்யம் மட்டும்தான் இருக்கும். அந்த திருமாங்கல்யத்தை கலட்டி கொடுத்து பிள்ளையெல்லாம் பட்டினியா கிடக்கு, இதை போய் வித்துட்டு ஏதாவது ஒரு அரிசி பருப்பு வாங்கிட்டு வாங்க, பிள்ளைகளுக்கு ஏதாவது வாங்கி போடுவார், ரெண்டு நாளை பட்டினியா கிடக்குன்னு. உடனே அந்த திருமாங்கல்யத்தை வாங்கிட்டு போவார். போற வழியில ஒரு குங்குளியம் வித்துட்டு ஒருத்தன் வந்துடுவான், எதுக்கு ஒரு மூட்டையோட மூட்டையோட எதுக்கு வந்தவன்னு அந்த பிள்ளை ஊட்டியிலாம் மறந்துடுவாரு. இந்த திருமாங்கல்யத்தை அவன்கிட்ட கொடுத்து விட்டு அந்த குங்குளிய மூட்டையை வாங்கிட்டு கோயிலுக்கு போயிருக்காங்க. இந்த பிள்ளையெல்லாம் அவர் மனைவியும் கோயிலுக்கு போவான்னு போனவர் அரிசி வாங்கிட்டு வருவார், பருப்பு வாங்கிட்டு வருவார்னு வாசல்லையே உட்காந்து பார்த்துட்டு பட்டினியோட பிள்ளையெல்லாம் சுருண்டு படுத்துருங்க. இவரை கொண்டு போய் கோயிலில் சாம்பிராணியை போட்டு கோயிலில் படுத்துருவார். எல்லா வல்ல இறைவன் அவர் எப்படி ஆட்கொள்றா, இந்த வறுமையிலையும் நம்மளை மறக்காமல் அந்த தொண்டு செய்யணும்னு ரொம்ப ஆனே, இவனை ஒரு செல்வந்தன் ஆகணும்னு ஒரு இரவுக்குள்ள அவர் மிகப்பெரிய செல்வந்தன் ஆகிறான். ஓ, அப்படி இருந்தால் அவர் அந்த தொண்டை செஞ்சுக்கிட்டே இருக்கார். அவருக்கு யாருக்கு இந்த தகவல் வருது, வர நேரம் அந்த கோயிலுக்கு போவார். கோயிலுக்கு போய் என்ன பண்ணுவார்னா அந்த சிவலிங்கத்தில் ஒரு கயிறை போட்டு கட்டுவார். கயிறை போட்டு கட்டி இவர் கழுத்தில் கட்டிடுவார். ஓ, இவர் கழுத்தில் கட்டிடுவார், அங்கே சிவலிங்கத்தில் கட்டியிருக்கோம். எல்லா வழியில் அந்த இறைவனை பாடி இழுப்பார். இழுத்தா இங்கே கழுத்து இருக்கும். ஒன்றும் இழுக்கும் போது நிமராத அந்த சிவலிங்கம். இவன் கட்டி கயிறை கட்டி இழுத்தவன அந்த சிவலிங்கம் நிமந்திரம். இந்த அற்புதம் நடந்தது எந்த ஊர்ல? அதே ஊர்ல வரக்கூடிய பெண்களை எல்லாம் சக்தியே நினைக்கிறார், வணங்குற அம்மா சக்தி வணக்கம் வணக்கம், பித்து பிடிச்சிருச்சு போல இருக்கு அப்படின்னு பெண்கள் பயந்து ஓடுற ஓடுறாங்க. ஓடும் பொழுது அங்கேருந்து அப்படியே உட்காந்துருக்காரு, கண்ணை மூடிட்டு அப்படியே தவம் செய்யற மாதிரி உட்காந்துருக்கார். அன்று வந்து முழு அமாவாசை, அமாவாசை என்று கண்ணை மூடிட்டே உட்காந்துருக்கார். ஓம் சக்தி ஓம் சக்தின்னு சக்தியோட நாமத்தை சொல்லிட்டு உட்காந்துருக்கார். மன்னன் வர்றார், அர்ச்சகர் பாக்குறாரு, ஏன் மன்னன் வர்றாப்பா எழுந்திருப்பான், வெளிய நில்லு தள்ளி போ அப்படிங்கிறார். ஆனா இவருக்கு காதல யாரு வந்தா எனக்கு நடப்படா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாடி உட்காந்துருக்கார். உட்காந்துனே மன்னன் அருகில வர்ற அந்த மன்னன் கேட்கிறார், யார் இவரு, ஏன் எனக்கு மரியாதை கொடுக்காம இப்படி உட்காந்துருக்க, அவருக்கு தண்டனை கொடுங்க உடனே அப்படிங்கிறார். ஐயா இவர் பெரிய சக்தியோட பக்தர், அப்படி எல்லாம் சொல்லாதீங்க, என்ன சக்தியோட பக்தர், இன்று என்ன தெரியும் நீ கேளு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவருக்கு சோதனை வைக்கிறார். சோதனையில பாருங்க அவரு இன்று நிறைஞ்ச பௌர்ணமி போடா அப்படின்னு சொல்லிட்டார். யாரு அவர் சொல்லல, அவர் வழியாக சக்தியே சொன்னதாக அர்த்தம். சொன்னுடன் மன்னருக்கு கோவம் வந்துச்சு, போனா வாடலாம் பேசுறான், இன்னைக்கு நிறைஞ்ச அம்மாவாசை இன்னைக்கு பௌர்ணமின்னு சொல்றானே எழுப்பு அப்படி சொன்னா, அவர் இப்ப வந்து எழுந்திருக்க மாட்டார், ஐயா நீங்க கோவப்படாதீங்க நீங்க போங்க, இன்று இரவு முழு நிலவு வரணும், இல்ல இவனுக்கு சிறை தண்டனைதான், தலையை கொய்ய வேண்டும், இல்லைன்னா அக்னி ஆற்றில தூக்கி போடணும், இல்லைன்னா யானையை விட்டு அப்படியே தலைய வந்து இறங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு கடுமையான கோபத்தோட சொல்லிட்டு போற. அதே மாதிரி தயாராகி விட்டது எல்லாமும், நள்ளிரவு வரப்போகிறது, நிலவை காட்டணும் மன்னனுக்கு, இல்லைன்னா நம்மளுடைய உயிர் போய்விடும் என்பது உறுதியாகி விட்டது. அதனாலே உடனே ஆதிபர சக்தியில தான் வரும், அதுவும் நம்ம சக்தி புராணத்தை படிச்சாலும் அது வரும், அதுதான் படமாக எடுக்கப்பட்ட ஒரு விஷயம், நமக்கு எல்லாம் சுலபமா தெரியணுங்கிறதுக்காக. ஆமா, உடனே என்னன்னா சக்தியை வேண்டாங்க, இல்லைன்னா மன்னன் வந்து தண்டனை கொடுத்துருவார் இல்லையா, அதனால எனக்கு வந்து முழு நிலமா எனக்கு காட்சி கூட அம்மா என்னை கொல்ல போறாங்களே அப்படின்னு சொல்லி அவர் கேட்ட உடனே உடனே தன்னுடைய காதிலே அணிந்திருந்த அந்த காதலை கலட்டி அப்படி போட்டாங்க பாருங்க.
முழு அமாவாசை அன்று முழு நிலவு தெரிந்தது. எல்லாருக்கும் சக்தியோட உருவம் தெரிந்தது. வழிபட்டார்கள், மகிழ்ச்சி அடைந்தார்கள். அவருக்குதான் அன்று அபிராமி பட்டர் அப்படின்னு, பட்டரா இருந்தவருக்கு அபிராமி பட்டர் அப்படிங்கிற நிகழ்வு அந்த ஊர்ல தான் நடந்தது. நீங்க சொல்றது திருக்கடையூர், நான் சொல்றது திருப்பனந்தா. திருக்கடையூர்லயே அதுதான் நடந்தது. அதாவது சிவலிங்கம் சார்ந்து நாக தேவதை வழிபட்டு சிறப்பு பெற்ற தலம் வந்து கொங்கலியர் வந்து கழுத்திலே அந்த சிவலிங்கத்தை நிமித்தியது திருக்கடையூர்லதான். இல்லை கும்பகோணம் தாண்டி திருப்பனந்தாள் இருக்கு. திருப்பனந்தாள் தாண்டிதான் நம்ம மீன் சுருட்டி போவோம். திருப்பனந்தாள் நான் வந்து இந்த சம்பவம் நடந்தது. இல்ல இந்த சிவலிங்கம் நிமித்தது நான் அந்த தரம் தான் சொல்றேன். போயிட்டு திருப்பணம் தானே யூடியூப்ல எத்தனை பேர் உட்காந்துருப்பாங்க. திருப்பணம் தானே யூடியூப்ல போட்டு பாத்தீங்கன்னாக்கா நாகம் தவம் இருந்து பிரசித்தி பெற்ற ஆலயம் அது சொல்ல முடியும் பேசல. ஆனா அந்த லிங்கத்தை நிறுத்தியது திருக்கடையூர்ல அப்படின்னு சொல்ல வர்றேன். சரி இல்லைன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்ப என்னன்னா நம்ம ரொம்ப அதுல போனோம்னா அப்புறம் ரெண்டு பேரும் பிரச்சனை ஆயிடும். ஏன் நமக்கு போய் தேடி பாத்துக்கோமே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமா அதுதான் ரொம்ப முக்கியம். ஆமா எல்லாமும் தெரிஞ்சவரும் ஒண்ணும் இல்லை, ஒன்றும் தெரியாதவரும் இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா. சரி அதனால மானுக்குள்ள அங்கலட்சணை கேட்கணும் இல்ல பசமுள்ள பாண்டியர். Yeah.
Thank you.
தலவாணி போட்டு நமக்கு பிள்ளையெல்லாம் போட்டு போயிடாம கையில எடுத்துட்டு போய்